ப்ரோ நீங்க ஃபார்முக்கு தானே கூட்டு போறீங்க, ஏதோ காட்டுக்குள்ள கூட்டு போற மாதிரி. இல்ல ப்ரோ, நீங்க நினைக்கலாம் அந்த காலத்துல எல்லாம் நாய் இப்படிதான் வந்து வாங்கியிருக்காங்க. ஊர்ல வந்து அவ்வளவு தூரம் தெரியுது, ஆர்ஜினே வந்து பாத்தீங்களா இந்த இடம் பாத்தீங்களா, 90ஸ்ல இருந்து இருக்கு, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்து இருக்கு ஓகேங்களா. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ராயாலிட்டியான டாக், ராஜபாளையங்கிறது வந்து ஓனருக்கு ரொம்ப அடாப்டிவா இருக்கும், ஸ்ட்ரேஞ்சருக்கு வந்து கொஞ்சம் அதுக்கு வந்து ஸ்ட்ரேஞ்சரா தான் இருக்கும். இங்க வீரான் ஒன்னு இருக்கு, இங்க வந்து பாருங்க, அது கிட்ட டச் பண்ணுங்க. இவன் கிட்ட வந்து குழைக்கிறானே. டிஃபரான லைனேஜ் இது, இதோட பிளட் வேற. ஆனா இவங்களும் ராஜபாளையம், இவங்க தான் ராஜபாளையம் தான். அதுக்கேத மாதிரி தான் குவாலிட்டி, அந்த பிளட் லைனேஜ் பொறுத்து தான் வந்து கேரக்டரும் மாறும். இப்போ வந்து இதை வந்து நம்ம மிலிட்ரி, நம்ம எம்பி போலீஸ், மத்திய பிரதேஷ் போலீஸ் வந்து அவங்களோட டாக் ட்ரைனிங் ஸ்குவாடுக்காண்டி நம்மகிட்ட வந்து எடுத்துட்டு போறாங்க. அந்த அளவுக்கு வந்து இது பிரெயின்ஃபுல்லா இருக்கு. ஒரு 25 டேஸ்ல இருந்து 35 டேஸ்க்குள்ள வந்து அடாப்ட் பண்ணி வளர்க்கும் போது அதோட வந்து நம்ம அடாப்ட் ஆகிறது வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்கும். பப்பீஸ் வந்து நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கிடும். ஷோ பண்ற லைன் இவங்க தான் வந்து ஷோ பண்ற லைன்னால அந்த ஷோக்கு ட்ரெயின் பண்றதுனால வந்து காமா தான் இருப்பாங்க. ஒபிடியன்ஸ் வந்து நம்ம வந்து கீப் அப் பண்ண வேண்டியிருக்கும். ப்ரோ ராஜபாளையம் ஃபார்ம் பாக்குறதுக்கு நம்ம ஆத்தெல்லாம் கடந்து போக வேண்டியதா இருக்கே ப்ரோ. வாங்க ப்ரோ, வாங்க உள்ள போலாம், இன்னும் நல்லா இருக்கும். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ராஜபாளையம் ஃபார்முக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ ராஜபாளையம் அப்படிங்கிறது நம்மளோட பாரம்பரியம் அப்படின்னே சொல்லலாம். ராஜாக்கள்லேருந்து அந்த ராஜபாளையம் டாக் அப்படிங்கிறது வளர்த்துட்ருக்காங்க. ஸோ அதோட மெயின் ஆர்ஜின் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜபாளையம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இந்த ஃபார்ம் உண்மையிலே வந்து ரொம்பவே த்ரில்டாக இருக்குது. ஏன்னா நம்ம ஃபார்முக்கு தான் வந்திருக்கோன்ற பேர், ஆனால் நம்ம எங்கே நிற்கிறோம்னு பாருங்கள், ஒரு காட்டுக்கு நடுவில் நிற்கிறோம். ஏன்னா அந்த காட்டுக்கு நடுவில் தான் அந்த ஃபார்மை வந்து அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ்க்கு மேலே பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ராஜபாளைய கிணலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த கிணல் ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் த்ரில்லாகவும் இருக்க போது, ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பார்க்குற உங்களுக்குமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு ராஜபாளையம் டாக்ஸை வந்து இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி விதத்துலலாம் பராமரிக்கிறாங்களா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ போய் அவரை பார்ப்போம், இந்த டாக்ஸை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ நீங்க ஃபார்முக்கு தானே கூட்டு போறீங்க, ஏதோ காட்டுக்குள்ள கூட்டு போற மாதிரி. இல்ல ப்ரோ, நீங்க நினைக்கலாம் அந்த காலத்துல எல்லாம் நாய் இப்படிதான் வந்து வாங்கியிருக்காங்க. இதுக்குள்ள என்ன இருக்குது நம்ம வாங்க போய் பாக்கலாம் ப்ரோ. இதோட ஆர்ஜின் நம்ம நாய், ராஜபாளையம் நாய் ஊர்ல வந்து அவ்வளவு தூரம் தெரியுது, ஆர்ஜினே வந்து பாத்தீங்களா இந்த இடம், அது வந்து இப்ப தெரியாது, உள்ள போய் பார்த்தா உங்களுக்கு புரியும். வாங்க போய் பார்க்கலாம். ஆனா இவ்ளோ இப்ப நீங்க அப்ப நீங்க சொல்றத பார்த்தா ஒரு ஃபார்ம் மாதிரி சொல்றீங்க இல்லையா, பட் இவ்ளோ காட்டுக்கு நடுவுல ஃபார்ம் வச்சிருக்காங்களா? ஆ இருக்கு ப்ரோ, அதோட நிறைய இப்போ இங்கேயே வந்து நம்ம ஊர்லயே வந்து 2-3 பேர் வந்த மாதிரி இந்த மாதிரி பழைய ஆள்கள் வந்து வச்சிருக்காங்க. ஓகே, எனக்கு இன்னும் த்ரில்லா இருக்குது இந்த ஃபார்ம் வீடியோ. சோ உள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி எப்படி இருக்குன்னு பாப்போம். ஓகே. ஸோ இந்த செட்டப்பே ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ. நம்மளை இது வரைக்கும் இங்கே அழைச்சிட்டு வராமல் போயிட்டீங்க. ஓகே ப்ரோ. ஸோ இந்த செட்டப் நான் இது வரைக்கும் நீங்கள் நம்ம ஃபார்ம் எல்லாமே நல்லா தான் இருக்கும், ஒரு இயற்கை சார்ந்ததாக தான் இருக்கும். பட் இந்த செட்டப் வந்து அதெல்லாமே தூக்கி சாப்பிட்டுடுச்சு அந்த மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நம்ம கிணலை பற்றி, இங்கே இருக்கிற செட்டப் பற்றி சொல்லுங்கள். ஓகே, இது வந்து கோஆப்ரேட்டிவ் கிணல் ஃபார்மோட ஆர்ஜினே இதாங்க பார்த்தீங்களா, 90ஸ்லேருந்து இருக்குது. ஓ, எங்கள் சித்தப்பா 90ஸ்னா நம்ம 90 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம், நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது. ஓகேங்களா, எங்கள் சித்தப்பா சீனிவாசமூர்த்திங்கிற அவரோட அவர் ஸ்டார்ட் பண்ண இதுதான் இது. அவர் ஆமாம், அதாவது நான் பிறந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா இருக்கிறது கூட அவங்க எங்கள் சித்தப்பா கூட தான் நிறைய நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஈடுபாடுகள் வந்து இந்த நாய்மை வந்த காரணமே வந்து அவர்னால தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கோழி புறா எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர். இதில் நீங்கள் மெயினாக கவனித்தது ஒன்றே ஒன்று நல்லா கவனி, என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாமே வந்து புறா கோழி நாய்கள் இருக்குது, இது எல்லாமே என்ன என்ன ஒரு சார்ந்ததாக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டாக இருந்திருக்கும், பியூர் ஒயிட்டாக இருந்திருக்கும் பார்த்தீங்களா. அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து எங்கள் சித்தப்பா பியூர் ஒயிட்டு, அவர் போடுற ஷர்ட்டு எல்லாமே வந்து கலருங்கிறது பிடிக்கும். ஆமாம், ஸோ அவர் கூட இருந்து எனக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டாகு கூட ரொம்ப ஈடுபாடாகி சின்ன வயசுல இருந்தே அவர் யாருக்கு ஒருத்தங்க வந்து டெரின்னு ஒருத்தங்க கால் பண்ணி நாய்க்குட்டி கேட்குறாங்கன்னா அவங்க அவங்க பேசுகிறது எல்லாமே கவனித்து எந்த மாதிரி வந்து நம்ம நாய்க்குட்டி வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும், எந்த மாதிரி வளர்க்கணும் எல்லாமே அவங்ககிட்ட வந்து ஒரு அனுபவபூர்வமாக நான் கற்றுக்கிட்டேன். அப்படி உள்ள இடம் தான் இது. ஓகே, சூப்பர்ஜி. நீங்கள் சொல்கிற அந்த ஹிஸ்ட்ரியல் நல்லா இருக்குது, செட்டப் இருக்குது, பார்ட்டிஷன் இருக்குது. ஸோ இது என்ன, எப்படி நீங்கள் இதை வந்து பராமரிக்கிறீங்க? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு டெய்லி வந்து கூடி போனால் நம்மளுக்கு 3 இடத்துல செட்டப் இருக்குங்க. அது போக நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம தனியாக ஆளாக ஒரு ஆளாக இருந்து செய்ய முடியாதுங்க. நம்ம கிணல் பேர் பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் கிணல், ஸ்கூட்டரும் நாய் பண்ண
அதுக்கு வந்து அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரியும். ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் பண்ணா மட்டும்தான் இவ்வளவு தூரம் நாங்க பண்ண முடியும். இப்போ இங்க பாக்குற எல்லா செட்டப்புமே வந்து ஒரு குரூப்பா நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்றீங்க. ஆமா கண்டிப்பா. இதுல வந்து எங்கட்ட லேபரா இருக்கிறதோட இந்த நாய்கள் வந்து பிடிச்சி வந்து வேலை எங்க கூட வேலை பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஜாஸ்தியா இருக்காங்க. இப்போ எங்கிட்ட ஒரு 50 நாய் இருக்குன்னா நாங்க வந்து நிறைய பேர்ட்ட வந்து இப்போ நம்பிக்கை எங்களுக்கு நம்பிக்கையா இருக்கிறவங்கிட்டையும் நம்மள நம்பர் நல்லா நம்புறவங்கிட்டையும் நம்ம வந்து ஃபீமேல் பப்பீஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுத்துருவோம். ஓ அந்த மாதிரி இருக்கு. ஆமா, ஒரு சுட்டு 10-20 கிலோமீட்டர் சுட்டு வட்டாரத்துக்குள்ள இங்க இருந்து மேக்சிமம் சங்கரம் கோயில் மதுரை இந்த மாதிரி இடத்துல உள்ளவங்களுக்கு வந்து பப்பீஸ் வந்து ஃப்ரீயா கொடுத்துருவோம். ப்ரோ இப்போ வந்து ராஜபாளை அப்படிங்கிறது பேசிக்காக இப்போ எனக்கு ராஜபாளை பற்றி ரொம்ப தெரியாது. எனக்கு மேலாக நான் பார்த்தேன்னா அது ஒரு கார்டிங் அப்படின்றது தான் எனக்கு பேசிக்காக தெரியும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ராஜபாளை என்ன பர்பஸ்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ராயாலிட்டியான டாக். ராஜபாளைங்கிறது வந்து ஓனருக்கு ரொம்ப அடாப்டிவாக இருக்கும், ஸ்ட்ரேஞ்சருக்கு வந்து கொஞ்சம் அதுக்கு வந்து ஸ்ட்ரேஞ்சராக தான் இருக்கும். நம்ம பேசிக்காகவே அதுதான் பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கும். ஒரு ராயல் காண்டி வளர்க்குறது இதில் வந்து மெயினாக பிளட் லைனேஜ் வைஸ் வந்து கேரக்டரும் மாறலாம். ரொம்ப அக்ரஷனாகவும் இருக்கலாம், ரொம்ப நம்ம சொல்கிறத கேட்டு காமாகவும் இருக்கலாம். இது வந்து லைனேஜை பொறுத்து மாறலாம். இப்போ வந்து நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே வீரான்னு ஒன்று இருக்கு, இங்கே வந்து பாருங்கள், அதுக்கிட்ட டச் பண்ணுங்கள். இது பேர் வீரா, சரிங்களா? இதோட லைனேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருக்கும், அக்ரஸிவா இருக்கும். நீங்க கையை எப்படி மட்டும் கொண்டு போங்களேன், கையை எப்படி கொண்டு போங்க. இதெல்லாம் ஃபுல்லா வந்து கார்டிங் கார்டிங் மட்டும் நீங்க கையை மட்டும் கொண்டு போங்க. ஆமா, இந்த மாதிரி ஒரு இருக்கும். இது பாத்தீங்கன்னா அதோட டிஃபரான லைனேஜ். இது இதோட பிளட் வேற. ஆனால் இவங்களும் ராஜபாளையம், இவங்க தான் ராஜபாளையம் தான். அதுக்கேற்ற மாதிரி தான் குவாலிட்டி அந்த பிளட் லைனேஜ் பொறுத்து தான் வந்து கேரக்டரும் மாறும். அப்போ மெயினாக வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து குட்டியிலேருந்து எப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீரன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் சித்தப்பா கையிலேருந்து கண் திறந்ததுலேருந்து தாயோட்டு பிரித்து கையிலே இருந்து வளர்த்த குட்டி. ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி அப்போ நம்ம குழந்தை மாதிரி தான் பார்த்துக்கிறோம். நம்ம குட்டியிலேருந்து எப்படி அடாப்ட் பண்ணி வளர்க்குறோமோ அந்த லைனேஜ் வந்து அப்படி பிளட் வந்து அது கூட அப்படி வந்து அடாப்ட் ஆகிக்கணும், சரிங்களா? ராஜபாளையனாலே ஒயிட் தான், இல்லை பியூர் ஒயிட் மட்டும்தான் வரும். மேலே வந்து சின்ன சின்ன பேச்சஸ் வரலாம் சின்ன சின்ன டார்க்காக வருமா எப்படி? இல்லை லேசாக வரலாம். நம்ம குளிப்பாட்டினா ரொம்ப தெரியும், குளிப்பாட்டினா ரொம்ப தெரியும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் டஃப்னஸ் ப்ராப்ளம் வந்து நிறையா வருது. இது வந்து எதனால வருதுன்னா பியூர் ஆல்பினோ டாக் ராஜபாளையங்கிறது, ஆல்பினோ ப்ரீடு. இது வந்து கிரேடனில் இருக்குது, டால்மேஷனில் இருக்குது, எல்லா டாக் ப்ரீட்லேயும் இருக்குது, அனிமல்ஸ் வேற அனிமல்ஸ்லேயும் இருக்குது, குதிரையில் இருக்குது. மனுஷங்களில் கூட ஆல்பினோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஆல்பினோங்கிறது ஒரு குறைபாடு. இதுலேயும் வந்து காது கேட்காம இடைப்பட்ட நேரத்தில் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க காது கேட்காம போயிருமான்னு. கேட்குற குட்டி இப்போ வாங்கிட்டு போகிறாங்க, நாங்கள் போக போக காது கேட்காம போயிருமா அப்படின்னு கேட்டால் கேட்காம போகாது. ஆமாம், கேட்டுச்சுன்னா கேட்காம போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ வந்து அந்த இதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு ப்ரீடரை செலக்ட் பண்ணணும். இந்த மெயின் திங் வந்து யாராக இருந்தாலும் நேரில் போய் பார்த்து நம்ம நம்ம ஃபார்முக்கு நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம், கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம நேரில் வந்து பார்த்து எடுக்கிறாங்களோ எடுக்கலையோ, நமக்கு யாருனாலும் குற்றாலம் மதுரை தெங்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி போகிற வழி நம்ம மிட் ஆஃப் தமிழ்நாட்டில் தான் இருக்கும். எதுவும் நம்ம தாண்டி தான் போக முடியும். நம்ம இப்போ தான் குட்டி எடுக்கணுங்கிற ஒரு தாட்டே கிடையாது. வர்றவங்க பார்த்துட்டு ஐடியா இருக்கும் போது நம்ம சொன்னா கூட அப்புறம் கூட நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்னு. கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்கு இதுல வந்து. ஆமா, இது எதனால கொடுக்கணும்னா நிறைய பேர் இதுல வந்து ஸ்கேம் இருக்கு. ஒன்னு காமிக்கிறது கொடுக்கறது ஒண்ணு, அது இல்லாம நம்மளே வந்து நம்ம கூட உள்ளவங்களே வந்து நம்மளுக்கு நம்ம பக்கத்திலே தான் இருப்பான் இவன் வந்து ப்ராடு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே நிறைய பேட் கமெண்ட்ஸ் நிறைய போடுறவங்க இருக்கு. ஒரு நல்ல ப்ரீடர் செலக்ட் பண்றது வந்து இந்த காது கேட்கிற பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏமாற்றங்கள்ல இருந்து தவிர்த்து வந்து எடுக்கலாம். கண்டிப்பா. இப்போ வந்து நம்ம ஃபார்ம் வந்து ஒரு ஓபன் செட்டப்ல இருக்கு, சரிங்களா? நீங்களே சொல்லிட்டீங்க 32 ஏக்கர்ஸ் அப்படின்ட்டு. பட் இவங்கெல்லாம் நம்ம வாங்குறவங்க நம்ம வீட்டுக்கு தான் வாங்குவாங்க, சரிங்களா? ஸோ அவங்களுக்கு இவ்வளோ பெரிய செட்டப் வேணுமா, இல்லை பெரிய இடம் இருந்தால் தான் வாங்கணுமா, இல்லை வீட்டுக்கே போகணும்? ராஜபாளையம் அண்ட் கோம்பை பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் காம்பாக்டான பிரீட்ஸ். ஓகே, ஓகேங்களா? இவங்களை வந்து ஒரு சின்ன இடத்துல அப்பார்ட்மெண்ட்ல குறுகிய இடத்துல கூட வளர்த்துடலாம், வளர்க்கலாம். இன்னமும் வளர்த்து தான் இருக்காங்க. அவங்களுக்கு செட் ஆகுமா? ஆமாம், கண்டிப்பாக வந்து செட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி குட்டியிலேருந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும். அது பூ போடுறது, அது பாட்டி எல்லாம் போகிறது, ஃபுட்டு வைக்கிறது, ஃபுட்டு வச்சோடனே வந்து யூரின் போகிறது, எல்லாமே நம்ம குட்டியிலேருந்து வளர்க்கணும். நீங்கள் ஒரு பெரிய 3 மந்த்ஸ் பப்பியோ 4 மந்த்ஸ் பப்பியோ எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் போட்டு நான் வளர்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம்
கஷ்டமான விஷயம். ஓகேங்களா, நம்ம குட்டியிலேருந்து அந்த இடம் வந்து அடாப்ட் ஆகிடணும். இவங்கெல்லாம் ப்ரோ எந்த அளவுக்கு சென்சபிள், எந்த அளவுக்கு நம்ம ட்ரெயின்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம மிலிட்ரி, நம்ம எம்பி போலீஸ், மத்திய பிரதேஷ் போலீஸ் வந்து அவங்களோட டாக் ட்ரைனிங் ஸ்குவாடுக்காண்டி நம்மகிட்ட வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு வந்து இது பிரெயின்ஃபுல்லாக இருக்குது. ஓகே சரிங்களா. ஸோ வந்து இது வந்து ஸோ எந்த விதத்துலையும் சளைச்சதில்லை எதுவுமே. அதோட ஃபிசிக்கலி சரி, அதோட மென்டலி எதுனாலும் சரி, இது வந்து மனுஷங்க கூட ரொம்ப ஈஸியாக அடாப்ட் ஆகியும் சென்சபிளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு நல்ல ஒரு சென்சபிளான டாக் வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து பீட்டரோட சன்னு. ஓகே. இவர் வந்து டாமி. இவங்க வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களா? ஆமாம், பழைய வீட்டில் நம்ம காமிச்சிருக்கிறோம். சரி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கரெக்டாக 1.5 வயசு ஆகுது. ஓ ஆமாம், 14 மந்த்ஸ் ஆகுது. ஆனால் நல்ல பல்கா இருக்காங்க. ஆமாம், ஷோக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இவர் வந்து 4 இயர்ஸ் ஆகுது டாமி. இப்போ இவங்க நல்ல ஷோக்கு ரெடி ஆகிறாங்களா? இவர் சூப்பர். இவர் வந்து டாமி. ஓகே. ஹெட் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஒரு பல்காக இருக்கும் பார்த்தீங்களா, மேசிவ் டைப்பில் இருக்கும். ஆமாம் ப்ரோ. ஓகேங்களா. இவங்க ரெண்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி சைஸான ப்ரீடு. ஓகே. ஆமாம். இவங்களை மட்டும் எதுக்கு வீட்டில் வச்சுருக்கீங்க? ஏய், அப்படி இல்லைனே, நம்ம ஒவ்வொரு இடத்துல வந்து நல்ல செலக்டிவ் ப்ரீடை வந்து செலக்டிவான இடத்துல வச்சுருப்போம். ஓகேங்களா. ஸோ வந்து இந்த மாதிரி பப்பீஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வெயிட் பண்ணி தான் எடுக்க முடியும். ஓகே. உடனே வந்து நம்ம பார்த்தோன்னே வந்து ப்ரோ ஃபார்ம்ல பார்த்த பப்பீஸ்லாம் கொஞ்சம் பல்காக இருந்துச்சு. ஆமாம் ஆமாம். இப்போ எல்லாம் வந்து இதோட லைனேஜ் தான் இந்த மாதிரி. ஓகே, இவங்களை மாதிரி தான் வருவாங்க ஃபியூச்சரில். ஆமாம் ஆமாம். ஓகே, இப்போ ஒரு குட்டி ஒன்று காமிச்சிங்களே இங்கே இருக்கிறது, அது எப்படி வரும்? இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பப்பீஸ். நம்ம ஃபார்ம்ல பார்த்ததுக்கும் இங்கே பார்த்த பப்பீஸ்க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். தெரியும். வந்து ஒரு கஸ்டமர் புக் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி சாயந்தரம் வந்து கொடுக்குறனால வந்து நம்ம பேக் பண்ணுறதுக்கு தயாராக வச்சிருக்கோம். ஓகே ப்ரோ, அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? ஹெவி போனாக இருக்கும் ஹெட் வந்து. இங்கே இந்த இதோட ஹெட் பார்த்தீங்களா? ஆமாம். இந்த ஹெட் வந்து அந்த பப்பீஸில் வராது. ஓகே. ஓகேங்களா. ஸோ வந்து அந்த ஹெட் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகே. இப்போ இவங்கெல்லாம் நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்காங்க. ஆமாம், நல்ல வந்து மேசிவ் டைப்பில் இருப்பாங்க. ஓகே. ஃபார்ம்ல வந்து பார்த்ததெல்லாம் கொஞ்சம் நல்ல அக்ரஷனாக இருந்துச்சு. ஆமாம், இவங்க வந்து ஷோ பண்ணுற லைனு, இவங்க தான் வந்து ஷோ பண்ணுற லைன்னால. ஓகே. அந்த ஷோக்கு ட்ரெயின் பண்ணுறதுனால வந்து காமாக இருப்பாங்க. காமாக தான் இருப்பாங்க. ஒபிடியன்ஸ் வந்து நம்ம வந்து கீப் அப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் இருப்பாங்க. சூப்பர். ஒர்க்கிங் டாக்ஸ், அதாவது நீங்கள் கேட்குற மாதிரி அக்ரஸிவ் ப்ரீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம இடத்துல தான் வச்சுருப்போம். ஓகேங்களா. சூப்பர் ப்ரோ. ஆமாம். ஸோ இப்போ ராஜபாளையம்லாம் வந்து என் பப்பீஸில் வந்து டிஃப்ரென்ஸையும் காமிச்சிட்டிங்க. ஆமாம். இப்போ ராஜபாளையம் வந்து யாரெல்லாம் வந்து சூஸ் பண்ணலாம்? அப்பார்ட்மெண்ட்டில் காம்பேக்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க. மற்றபடி எனக்கு இடம் சின்னதாக இருந்தால் தான் வளர்க்க முடியும். சின்னதாக தான் இருக்குது, மாடி வீடு தான் இருக்குது, அங்கே வச்சு வளர்க்கணும்னு நினைக்கிறேன். இவங்களும் வந்து வீட்டுக்குள்ளே செட் ஆயிடுவாங்க. கண்டிப்பாக செட் ஆயிடுவாங்க. ஆமாம், இது கோம்பை இந்த மாதிரி ப்ரீட்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே வந்து செட் ஆயிடுவாங்க. ஓகே. ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு ஒரு குறை இருக்குது, நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதை வந்து மட்டும் பார்த்து ஒரு நல்ல ப்ரீடரை பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கினா காது கேட்க காது கேட்கணும் பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஓகே. சரிங்களா. அது மாதிரி இதெல்லாம் 18 டேஸ் பப்பீஸு. இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு குவாலிட்டிஸான பப்பீஸு, மதர் ஃபீடிங்கில் இருக்குது. இதை வந்து நம்ம கஸ்டமருக்கு எப்படி கொடுக்க முடியும்னா, ஒரு 35 டேஸ் வரை மதரில் ஃபீடிங் இருக்கும். 30 to 40 டேஸ் வரை மதரில் ஃபீடிங் முடித்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஃபீடிங்கில் இருக்கும் போதே 25 டேஸ்லேருந்து வந்து நம்ம வந்து ஹேண்ட் ஃபீடிங்கும் ஆரம்பிச்சிடுறோம். ஆரம்பித்தோடனே குட்டி வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான பப்பீஸ் வந்துடும். டிவார்மிங் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து ட்வைஸ் பண்ணிடுறோம். 2 டோஸ் வந்து 30 டேஸ் வரை 2 டோஸ் பண்ணிடணும் கண்டிப்பாக. சில கஸ்டமர்ஸ் வந்து என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்கன்னா, நம்ம கையிலேருந்து வளர்ந்து வந்து 45 டேஸ் 50 டேஸ் 60 டேஸ் வந்து அபவுட் 2 மந்த்ஸ் பப்பியாக வந்து வளர்த்து வேறு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர் கேட்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வளர்த்து கொடுக்க முடியும். அதுக்குள்ளே எக்ஸ்பென்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் வந்து நம்ம 35 டேஸ் 40 டேஸ் பப்பீஸோடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜபிள் ஆகும். அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம அதில் உள்ள எக்ஸ்பென்ஸ் மட்டும் தான் நம்ம கேட்க போகிறோம். அந்த பப்பீஸ் வந்து க்ரோன் பண்ணி வளர்க்குறதோட நம்ம வந்து குட்டியிலேருந்து நம்ம 25 டேஸ்லேருந்து 35 டேஸ்க்குள்ளே வந்து அடாப்ட் பண்ணி வளர்க்கும் போது அதோட வந்து நம்ம அடாப்ட் ஆகிறது வந்து ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். பப்பீஸ் வந்து நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கிடும். நம்மளை வந்து நம்ம தான் அதுக்கு வந்து ஓனர், கார்டன் கார்டியனுங்கிற மாதிரி அது ஒரு அடாப்ட் ஆகிரும் பப்பீஸு. நாங்கள் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் அவினாசியிலேருந்து வந்துருக்குறோம். சரி. இவர் வீடியோவில் பார்த்துட்டு பப்பி ரொம்ப நல்லா இருந்தது. அப்போது 2 டேஸில் தான் நாங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசுகிறோம். 3 டேஸில் நாங்கள் வாங்கிட்டோம்.